ஸோ ஹேகிஸ் நான் அவங்க இத்திரண்டு பானி சரி பிக் கமிங் சூர் ந சூப்பர் என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த பூமிக்கு வந்ததுக்கப்புறம் எல்லா முடிவுகளுமே அதாவது நம்மை சார்ந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள சார்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் அத்தனையுமே நம்மனால தான் எடுக்கப்படுகிறது அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு நீங்கள் நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அது மட்டமான ஒரு பொய் நம்ம இந்த ஆண்மூலகத்தில் பார்த்த பதிவுகளுக்கு இது நேர் மாறாக இருக்கே ஆண்மூலக பதிவுகளில் வந்து நமக்கு ஃப்ரீவில் சுதந்திரம் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொன்னீங்களே அப்படின்னு கேட்டால் ஆண் உலகத்திலேருந்து அனுப்பும் போதெல்லாம் ஃப்ரீவில்ோட தான் அனுப்புகிறாங்க இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம வேற ஒரு மாதிரி ஆகிறோம் அது நம்மளுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு பாதிக்குது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் சொல்ல போனால் இந்த சாப்டர் வந்து ஒரு நாலு அஞ்சு சாப்டருக்கு வரும் தெளிவாக பாருங்கள் உங்களை எப்படியும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கார்ப்ரேட்டும் கம்பெனிஸும் மேனுப்புலேட் பண்ணி உங்களுடைய உடலை நோய்வாய்ப்படுத்தி அதாவது உடலையும் மனதையும் நோய்வாய்ப்படுத்தி அவங்க சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ரைட் ஃபைன் டாக்டர் ஜோ டிஸ்பென்சர் ஸோ இந்த புக்கினுடைய ஆத்தர் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஃப்ளோரிடா மாகாணத்துக்கு இவர் ஒரு ஃபோர் டே ஒர்க் ஷாப் போயிட்டு ரிட்டன் இவர் வீட்டுக்கு கிளம்புறாரு ஸோ ஹோட்டலில் இருக்கும்போது எல்லாம் பேக்கிங் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது ஏதாவது டிவி அது வரைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு டிவி ஆன் பண்ணுறாரு டிவி ஆன் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் திடீர்னு ஒரு விளம்பரம் ஒன்று வருது ஷிங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எஸ்எச்ஐஎன்ஜிஎல்ஏஎஸ் ஷிங்கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா என்னென்னா இந்த ஒரு மாதிரி பிச்சுட்டே இருக்கும் செவப்பு கலராக இப்படி பேட்ச் 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 பேட்சாக தடிச்சிரும் சொரிஞ்சுட்டே இருக்கணும் பயங்கரமாக எரிச்சலாக இருக்கும் ரேஷஸ் பயங்கரமாக இருக்கும் அதுக்கு பேர் ஷிங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நைட் ஃபோர்டீன் வித் ஷிங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரம் வருது டாக்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் அந்த கஷ்டப்படுற ஒரு ஆளை காமிக்கிறாங்க அந்த முதுகெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஏதோ அந்த தேர்ட் டிகிரி பேர்னு சொல்லுவாங்களே நெருப்பில் பட்டோம் அப்படின்னு சொன்னால் பயங்கரமாக உடம்பு பாதிக்கப்பட்டிருக்கும் இல்லையா நெருப்பில் கருகி போய் ஸோ அந்த மாதிரி மோசமாக அந்த ஆளுனுடைய முதுகு வந்து பாதிக்கப்பட்ட மாதிரி அந்த விளம்பரத்தில் காட்டுறாங்க இவரு டாக்டர் சொல்கிறது ஏங்க நான் வந்து ஒரு டாக்டர் ஒரு ஃபிசிஷியனு என்னோட ஆயுசில் ஏகப்பட்ட இந்த மாதிரி ஷிங்கிள்ஸுனால் பாதிக்கப்பட்டவர்கள் பார்த்துருக்கேன் ஆனால் அந்த விளம்பரத்தில் பா காட்டுற அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் கேசஸ் நான் ஒரு நாளும் பார்த்ததில் அப்படி வர்றது வந்து வெரி வெரி ரேர் கண்டிப்பாக அப்படி நடக்காது ஆனால் விளம்பரத்தில் அது எவ்வளோ தூரம் எக்ஸாஜுரேட் பண்ணி காமிக்கிறாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு என்னுடைய அட்டென்ஷன் ஃபுல்லாக அந்த பேக்கிங்லேருந்து டக்குன்னு அந்த இடத்துக்கு நீங்கிருச்சு அப்போ அந்த விளம்பரத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஆளை வந்து அந்த மனைவி தான் வந்து பாதுகா பா பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த ஆள் வந்து அப்படி வழியில் துடிக்கிறான் பயங்கரமா ஐயோ என்னை காப்பாற்றினா பரவாயில்லையே என்னை கொண்டுட்டால் பரவாயில்லையே என்னால் முடியலையே ஆ ஒன்று அப்படியே துடிக்கிற மாதிரி அந்த விளம்பரம் அப்போ அதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது என்ன ஸ்டேட்மெண்ட் வருது அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் மூணில் ஒரு ஆளுக்கு வந்து தன்னுடைய ஆயுட்காலத்தில் இந்த ஷிங்கிள்ஸ் ஷிங்கில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வரும் சி இது வந்து ஒரு ஒரு முப்பது நாள் வரைக்கும் அது வந்து நீடிச்சு நிற்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் வரும் டக்குன்னு அப்படி கேமரா திருப்பி அந்த மனைவி கிட்ட வர்ற வருது அந்த மனைவி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் என்னால் ஏதாவது செஞ்சு என் கணவரை காப்பாற்ற முடிஞ்சால் நல்லாருக்குமே நான் அப்படி ஒரு இல்லாத நிலையில் இருக்கனே அப்படின்னு சொல்லி அந்த மனைவியினுடைய ஸ்டேட்மெண்ட்டு திருப்பியும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வேர்ட்ஸ் திருப்பி வேர்ட்ஸ் ஒன்று வருது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த அஞ்சில் ஒரு ஆளுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சிங்கிள்ஸ் நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகளை கொண்டு போய் விட்டுரும் ஸோ அதனால ஜாக்கிரதையாக இருக்கேன் இவ்வளோ தான் இதுதான் அங்கே மேட்ரு சரிங்களா அதுக்கு என்ன மருந்து போடணும் என்ன பண்ணணும் அதை பற்றி அவங்க எதுவுமே பேசலை இதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறது ஒரு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி மருந்து தயாரிக்கிற கம்பெனி சரிங்களா இதை பற்றி எதுவுமே பேசலை விளம்பரத்தை மட்டும் போட்டுட்டு விட்டுட்டான் இப்போ மனுஷனுடைய மூளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எங்கே போய் நிற்கும் அப்படிங்கும்பொழுது அந்த நெகட்டிவான ஒரு விஷயத்துக்கு தான் போய் நிற்கும் என்ன பயம் அதுக்கப்புறம் நமக்கு வந்து எதாவது குற்று உணர்ச்சி நமக்கு ஏதாவது இப்படி ஒரு ஆயிருக்குமோ ஏன்னா சின்ன சின்னம்மை போட்ட அம்மை போட்டுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த சிங்கிள்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும் இதுதான் மேட்ரு ஆயுசில் எல்லாருக்குமே அம்மா போடும் அப்போ அம்மை போட்டால் இந்த சிங்கிள்ஸ் வந்துடும் அப்படின்னு சொன்னால் அது மூணில் ஒரு ஆளுக்கு வரும்னு சொல்கிறாங்களே இல்லை அஞ்சில் ஒரு ஆளுக்கு அது வந்து சிவியராக போய் நரம்பு மண்டலத்தை பாதிக்கணும்னு சொல்கிறாங்களே ஐயோ எனக்கும் வந்து அம்மா போட்டிருக்கே பயம் வந்துடுச்சா ஃபஸ்ட்டு விஷயம் இப்போ இப்போ விளம்பரம் பண்ணுறவனுடைய நோக்கம் என்ன உங்களுடைய பயத்தை தூண்டணும்னு ட்ராப் பண்ணிட்டான் உங்களை கம்ப்ளீட்டாக ட்ராப் பண்ணிட்டான் ஏன்னா அவன் கொடுத்த ட்ரிகர் வேர்டு பூரா உங்களுடைய சின்ன வயசுலேருந்து கண்டிப்பாக அப்படி நடந்த ஒரு விஷயம் இதனால் எனக்கு இப்படி ஆயிருமோ நீங்கள் ஒன்றுமே இல்லை நல்லா இருப்பீங்க திடகாத்தனமாக இருப்பீங்க ஆனால் அந்த எதாச்சும் அந்த விளம்பரம் உங்கள் கண்ணில் போடும் மாட்டியிருப்பீங்க இப்போ இதில் என்ன ஆகுதுன்னா கணவனும் மனைவியும் இருக்காங்க மனைவி வருத்தப்படுறா கணவன் துடிச்சிக்கிட்டு இருக்கான் இது எல்லாமே சராசரி எல்லார் வீட்லேயும் இருக்கிறது சிக்கன் பாக்ஸ் வந்தவங்களுக்கு இது வரும் லைஃப் டைமில் ஒரு தடவையாவது வரும்னு சொன்னால் எல்லாருக்குமே சிக்கன் பாக்ஸ் வந்திருக்கு அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காட்டும்பொழுது நமக்கு அந்த பய உணர்வு அப்படிங்கிறத நமக்கு அதிகமாகிடுது நம்மளை வந்து பயப்படுத்தி நம்மளை வந்து வருத்தப்பட வச்சு நம்மளை வந்து ஒரு ஒரு மாயமான ஒரு இருட்டான ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்மளை கொண்டு போய் தள்ளிடுறாங்க இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும் பொழுது இன்னொரு வார்த்தையும் அடிஷ்னலாக போடுறான் என்ன போடுறான் சிக்கன் பாக்ஸ் வந்ததினால அந்த ஷிங்கிள்ஸ் வருதுன்னா உங்களுடைய எதிர்ப்பு சக்தி அதாவது இம்யூன் சிஸ்டம் அப்படிங்கிறது பெருவாரியாக பாதிக்கப்பட்டிருக்கும் இந்த பெருவாரியாக பாதிக்கப்பட்ட ஒரு காரணத்தினால இது வந்து சிவியரான கேசஸ் வரும்னு அடுத்த ஒரு வார்த்தையை போடுறான் இப்போது எதிர்ப்பு சக்தி பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய உடலில் எல்லா வகையான நோய்களும் வரும்னு நமக்கு தெரியும் இப்போ மூணாவது இருக்கிற இம்யூன் சிஸ்டம் பாதிக்கப்பட்டுரும் அப்படிங்கிறான் இம்யூன் சிஸ்டம் பாதிக்கப்பட்டதுனால தான் வருது இப்போ இன்னும் அடிஷ்னலான வருது ஐயோ அப்போ எனக்கு எதிர்ப்பு சக்தி இல்லையா இப்போ நான் என்ன பண்ணுறது நான் அதை சாப்பிடணுமா இதை சாப்பிட்ணுமா டாக்டர்கிட்ட போகணுமா அவன் எந்த மருந்தையும் சொல்லலை எந்த கம்பெனின்னு சொல்லலை எந்த டாக்டர்கிட்ட போகணுன்னு சொல்லலை எது பண்ணணும்னு சொல்லலை இந்த மாதிரி வரும்னு ஸ்டேட்மெண்ட்டை போட்டு நிறுத்திட்டான் அப்படின்னா என்ன தேர் ஆக்சுவலி ட்ரிகரிங் நமக்கு இப்படி ஒரு நோயை வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து இப்படி ஒரு நோய் உண்டு பண்ணுறதுக்கு தே ட்ரிகரிங் நேச்சுரல் காசஸில் யாரோ ஒருத்தருக்கு வரும் அந்த யாரோ ஒருத்தருடைய கேஸ் எடுத்து இது இந்த மாதிரி எல்லாம் வந்துரும்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்ம மனசு கம்ப்ளீட்டாக அப்படி யோசிக்க ஆரம்பிக்கும் என்ன யோசிக்க ஆரம்பிக்கும் எனக்கு இப்படி வரக்கூடாது நான் இந்த மாதிரி வந்தால் என்ன பண்ணுறது ஐயோ நானும் இந்த மாதிரி ஆயிடணும் அவனுக்கு வரல சரி மூணில் ஒரு ஆளுக்கு தானே வருது நான் அந்த ரெண்டு பங்காக இருந்தால் இருக்குமே அப்படின்னு யோசிச்சாலும் கூட ஒரு வேளை நான் அந்த ஒரு ஒரு ஆளாக போயிட்டேன் அப்படின்னு சொன்னால் நார்மலாக மனுஷனுக்கு என்றைக்குமே பாசிட்டிவாக யோசிக்கவே முடியாது நெகட்டிவிட்டி தான் ஈஸியாக மனுஷனுக்கு இதாகும் அதனால தான் யூடியூப் பூரா நெகட்டிவ் தம்னே நெகட்டிவ் டைட்டிலுக்கு தான் ஈஸியான அட்ராக்ஷன் இருக்கும் ஸோ நெகட்டிவிட்டி வந்து மனுஷங்க்கிட்ட ஈஸியாக பரப்பிட முடியும் அவன் மனசில் ஒரு பயம் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் அவனுடைய சொந்த புத்தி மூளை அப்படிங்கிறது வேலை செய்யாது பயத்தை நோக்கியே ஓடிகிட்டே இருக்கும் இதை தான் வந்து ட்ரிகரை அவங்க வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதே ஷிங்கிள்ஸுக்கு இன்னொரு விளம்பரம் போடுறான் எப்படி எல்லாம் யோசிக்கிறா பாருங்கள் விளம்பரம் போடுறவன் ஒரு லேடி வந்து இப்போ டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா இந்த விளம்பரம் முடிஞ்சு போச்சு இப்போ டாக்டருக்கு வந்து கியூரியாசிட்டி என்னடா இவ்வளோ கொடூரமாக இது வீடியோ போட்டு வச்சிருக்கீங்க இப்படியெல்லாம் நடக்கவே நடக்காது நடந்த மாதிரி இப்படி பண்ணியிருக்கீங்கடா என்னடா ஒரு ஈவரக்குமே கிடையாதுடா அப்படிங்கிற மாதிரி சரி இந்த மாதிரி வேறு வேறு ஏதாவது வச்சிருக்கானா இவர் ஒரு லேப்டாப்பை திறந்து உள்ளே தேட ஆரம்பிக்கிறார் தேடும் பொழுது ஒரு இன்னொரு வீடியோ கிடைக்குது என்ன கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் ஒரு லேடி வந்து ஸ்விமிங் பூலில் இப்படி குதிச்சுட்டு இப்படி வர்ற மாதிரி அந்த லேடி வந்து நல்லா செம்ம ஃபிட்டு நல்ல ஒரு ஸ்விம்மிங் இதாகிற மாதிரி கொஞ்சம் வயசு வந்து கொஞ்சம் ஒரு ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு இருக்கக்கூடியது ஆனால் இஸ் வெரி ஃபிட் அந்த அப்படி ஸ்லிம் ஃபிட்டு இருக்கு சூப்பரான அது அப்போ அந்த அப்படி நீந்திட்டு வரும் பொழுது பிளாக் அண்ட் ஒயிட்டில் அந்த ஸ்க்ரீன் அப்படியே ஆகுது அந்த பொம்பளையே வந்து அந்த பொம்பளைகிட்ட பேசுகிற மாதிரி ஆனால் என்ன பேசுகிறது வந்து நோய் கிருமி பேசுதான் இந்த இதெல்லாம் எங்கேயே பார்த்த மாதிரியே இல்லை என் குழந்த வளரலையே இப்படி வந்து நோய்க்கிருமி வந்தால் என்ன பண்ணுறது இந்த மாதிரி பல்ல உப்பு இருக்குது அது இதுன்னு சொல்லி இதெல்லாம் பார்த்த மாதிரி இல்லை உங்களுக்கு ஃபஸ்ட்டு நெகட்டிவிட்டி காமிச்சிடுவான் ஏன்னா உங்கள் மனசில் பயத்தை உண்டு பண்ணிடணும் சரிங்களா ஸோ கிருமி எதிர்ப்பு சக்தி நம்மளுக்கு குள்ளையாக இருக்கும் வளர்ச்சி இல்லை இதுக்கு ஒரு எனக்கு உடம்புல வந்து தெம்பு இல்லை ஸோ நாலு பேர் என்னை பார்த்து சிரிக்கிறான் புரியுதா உங்களுக்கு அந்த நெகட்டிவிட்டியும் உங்கள்கிட்ட காட்டிடுவான் இப்போ உங்களுக்கு அப்படி உள்ளோறும் உங்களுக்கு ஒரு பயம் உண்டு ஆகிடுச்சு இதுக்கப்புறம் ஒரு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி ஒன்று சொல்லுவான் சரிங்களா அவங்க கொடுக்குற சொல்யூஷன் மோசம்தான் அதுவே அதுதான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு கெடுதலை ஆனால் அதை உங்களை யோசிக்க விட மாட்டான் ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஒன்று திணிச்சிட்டான் உள்ள என்ன எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எங்கள்கிட்டையும் இருக்குல்ல இல்லை எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பையனு இருக்கேன் அப்போ என் பையனுக்கும் வந்துருச்சுன்னா இந்த இந்த ஒரு தாட்டை கொடுத்துருவான் ஃபஸ்ட்டு பயந்தான் முக்கியம் அங்கே ட்ரிகரு சரியா இப்போ அந்த லேடிகிட்ட வந்து அந்த நோய் கிருமியே பேசுதான் இந்த மாதிரி பப்ளிக் பூலில் நீ இப்படி வந்துட்டு இருக்கே உனக்கும் இந்த மாதிரி சிக்கன் பாக்ஸ் எல்லாம் வந்திருக்கே இந்த மாதிரி இங்கே நிறைய கிருமிகள் இருக்கும் நான் வந்து உன்னைக்கு பிடிச்சிடுற பாரு நான் உன்னை பிடிச்சிட்டுன்னு உன்னை இந்த மாதிரி எல்லாம் வாட்டி வதக்கி உன்னை இந்த மாதிரி எல்லாம் பண்ண போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லி இந்த நோய்க்கிருமி பேசுதான் அப்போ அந்த பொம்பளை இப்படி அந்த ஸ்விம்மிங் பூலேருந்து எந்த வச்சு அந்த பொம்பளை அப்படியே யோசிக்கிற மாதிரியும் இந்த நோய் கிருமி இப்போ வந்து அப்படியே சிரிக்கிற மாதிரியும் ஒரு விளம்பரம் சரிங்களா இப்போது இதில் என்ன அடுத்த வார்த்தை என்ன யூஸ் பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் உன்னுடைய இம்யூன் சிஸ்டம் அதாவது உன்னுடைய எதிர்ப்பு சக்தி குறவாக இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த மருந்தை பயன்படுத்தாதேன்னு சொல்கிறான் இந்த ரெண்டாவது விளம்பரத்தில் என்ன மருந்துன்னு சொல்லிட்டான் இந்த மாதிரி நோய் வந்ததுன்னா இந்த மருந்து பயன்படுத்துன்னு சொல்லிவிட்டான் கூட ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் ஆட் பண்ணுறான் என்ன பண்ணுறான் உனக்கு எதிர்ப்பு சக்தி குறவாக இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த மருந்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு ஏ இப்போ நீ என்ன சொல்ல வர முந்தின ஒரு விளம்பரத்தில் இம்யூன் சிஸ்டம் குறவாக இருந்ததுனால தான் இது வருது அப்படிங்கிறான் அப்போ ஒரு மருந்து பயன்படுத்துவான் அப்போ இந்த இந்த இம்யூன் சிஸ்டம் குறைவாக இருந்ததுன்னா பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு விளம்பரம் போடுறான் இப்போ அவன் என்ன சொல்ல வரான் புரியுதா உங்களை எந்த இடத்துலையுமே யோசிக்க விட மாட்டானுங்க இப்போ நான் வாங்குறியா பண்ணக்கூடாதுங்கிறியா இப்போ நான் அந்த மருந்தை வச்சிட்டு என்னடா பண்ணுறது இவரோட கம்ப்ளீட்டு ஒரு ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டு அப்போ என்ன ஆகுது உங்களுக்கு ஏதாவது சின்னதாக இப்படி ஒரு சொரிஞ்சு இப்படி தடிச்சிருச்சுன்னா போச்சு உங்களுக்கு அந்த ஞாபகம் அந்த விளம்பரம் ஞாபகம் வரும் அந்த மருந்து ஞாபகம் வரும் ஐயோ அந்த அந்த ஐயோ அவுட்டு நீங்கள் அந்த ஒன்ஸ் அந்த ஐயோ வந்துருச்சுன்னா நீங்கள் அவுட்டு எவனோட பொண்டாட்டி வேறு ஐயோன்னு சொல்லுவாங்க அந்த அந்த ஐயாவை சொல்லிக்கிட்டே இருந்தால் அட என் என்னுடைய பக்தன் என்னை ரொம்ப பாசமாக கூப்பிட்றான் ஏங்க கொஞ்சம் போய் அந்த அவனை கூப்பிட்டு வாங்க பாவன் தனியாக இருந்து கஷ்டப்படுறான்னு அந்த அம்மா சொல்லுமா எம திருமன் நம்மளை கூப்பிட்றதுக்கு வந்துடுவாரான் அதனால ஐயோ சொல்லக்கூடாது அப்படிம்பாங்க இப்போ இதெல்லாம் பெரியவங்க சொல்லி வச்சு வார்த்தை இந்த விளம்பரக்காரங்க இதை தான் பயன்படுத்துவாங்க ஒன்ஸ் உங்களுடைய மனசுக்குள்ளே அந்த ஐயோ வந்துடுச்சுன்னா நீங்கள் அவுட்டு எமன் உங்ககிட்ட வர்றாருன்னு அர்த்தம் அப்போது சின்னதாக ஒரு பிடி நம்மளுக்கு பிச்சிருக்கும் ஆட கோசு கடிச்சிருக்கும் சுள்ளெரும்பு கடிச்சா தடிச்சு போயிடும் ஆனால் நம்மளுக்கு எதெல்லாம் ஞாபகம் வராது இதெல்லாம் எதுவுமே ஞாபகம் வராது சரிங்களா அப்போ நம்மளுக்கு நேராக அந்த இடத்துக்கு போகும் எல்லா விளம்பரமுமே இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா விளம்பரத்து கூட இது நீங்கள் வந்து தாராளமாக கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அடுத்து ஒரு வார்த்தை என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருந்தால் உங்கள் வீட்டில் மாசமான பெண்கள் இருந்தாலோ இல்லை புதுசாக பிறந்த குழந்தைகள் இருந்தாலோ இல்லை குழந்தைகள் யாராவது இருக்காங்க அப்படின்னு சொன்னாலாம் அவங்கக்கிட்டெல்லாம் நீங்கள் போயிடக்கூடாது போனால் இது பெரிய பிரச்சனையாயிரும் அப்படின்னு ஒரு விளம்பரம் போடுறான் கூடவே ஒரு ஸ்டேட்மெண்ட்டு உள்ளே சேர்த்து விட்டுறான் இப்போ என்ன ஆகும் நீங்கள் எந்த வேலையுமே பண்ண மாட்டீங்க ஏ என்னடா எனக்கு வீட்டில் இந்த மாதிரி இருக்குது எல்லாரும் அந்த மாதிரி இருக்காங்க உங்களுக்கு எல்லாமே தெரியும் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ட்ரிகர் பண்ணி ட்ரிகர் பண்ணி ட்ரிகர் பண்ணி கடைசியில் எங்கே கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்னு சொன்னால் இன்னொரு வார்த்தை சொல்லுவோம் அடுத்த ஒரு விளம்பரம் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் பதினேழு நாள் ஒரு ஆள் கஷ்டப்படுற மாதிரி ஒரு விளம்பரங்க சரிங்களா பதினேழு நாள் கஷ்டப்படுறானா இந்த மருந்து வந்து ட்ரை பண்ண நிறைய ட்ரை பண்ணிட்டானா அவனுக்கு ஒர்க் ஆகலையா இந்த மருந்து போட்டால் ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானா பதினேழு நாள் கஷ்டப்படுற ஒரு ஆள் அவன் ஏன் மருந்து போ அவன் மருந்து போட்டும் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொன்னால் இன்னும் வீட்டிலேருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருப்பான் அவன் வேறு எங்கேயுமே போய் பார்த்துருக்க மாட்டானா இல்லை பதினேழு நாள் கஷ்டப்பட்டு இந்த ஒரு மருந்து போட்டு ஒர்க் ஆகாது இந்த மருந்து போட்டால் மட்டும் எப்படி உனக்கு ஒர்க் ஆகும் இம்யூன் சிஸ்டம் பாதிக்குங்கிற பாதிக்கிறதுக்கு அப்போ வேறு ஏதோ ஒரு பிரச்சனையாகுங்கிற உங்களை எந்த இடத்துலையுமே டிசிஷன் எடுக்கவே விடமாட்டான் இந்த வேகூம் க்ளீனர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வைக்க வரும்போது என்ன சொன்னாங்க தெரியுங்களா ஒரு காசு வந்து பீரோ கடையில் போயிடுச்சுன்னா நீங்கள் வேக்கூம் கிளீனர் வச்சு சோஃபா கடையில் போயிடுச்சுன்னா வேக்கம் க்ளீனர் வச்சு ஈஸியாக எடுத்துக்கலாங்க அது அவ்வளோ சக்ஷன் பவர்ங்க சூப்பருங்க அப்படி இப்படின்னு காலங்காலமாக நான் அப்படி குளிஞ்சு நாம எடுத்துக்குவேன் எனக்கு முடியலன்னா எங்கள் வீட்டில் குழந்தை இருக்கும் அதில் நான் ஏதாவது அதை ஒரு வேக்கும் கிளீனர் மாதிரி நான் யூஸ் பண்ணிட்டு போயிட போகிறேன் நான் ஏன்ட்ட அவங்கள்கிட்ட பத்தாயிரம் முப்பதாயிரம் கொடுத்து நான் அதை வாங்கணும்னு யாருமே யோசிக்கலை அதுவும் காசு படைக்க படைக்கப்பட்டவங்க யாருமே யோசிக்கல அப்படி தான் வேக்கம் கிளீனு உள்ளே கொண்டு வானுங்க இல்லாஜிக்கலான விஷயங்கள் மூலமாக தான் நம்மளை யோசிக்கவே விடாமல் பேசிக்கிட்டே இருப்பாங்க இல்லாஜிக்கலாக இருக்கும் பட் அவன் நம்மளை கன்வின்ஸ் பண்ணுவான் இதெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கான்ஷியஸ் மைண்ட் அதாவது நியோ கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூளையினுடைய மேற்பகுதி இதுதான் அனாலிட்டிகல் பிரெயின் சரிங்களா நீங்கள் கான்ஷியஸ் மைண்டுன்னு சொல்கிற பார்த்தீங்களா அது இந்த இடத்துல தான் இருக்கும் அந்த நியோ கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இது என்ன ஆகுனா இந்த இடத்துக்குள்ளே உள்ளே போட்டான்னு வச்சுக்கேன் நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சுடுவீங்க இந்த இங்கே இங்கே வந்து ஃபீலிங்ஸுக்கு இந்த நியோ கார்டெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மூலையினுடைய வெளிப்பகுதிக்கு ஃபீலிங்ஸுக்கெல்லாம் முக்கியத்துவம் கிடையாது ஒரு டேட்டா வந்து டேட்டாவை அனலைஸ் பண்ணும் யோசிக்கும் இது சரியா இது தப்பாக இது ஏன் பண்ணணும் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் இதுக்குள்ளே போட்டுடா அப்படின்னு சொன்னால் விளம்பரப்படுத்த முடியாது எந்த ஒரு பொருளையும் விற்க முடியாது உங்களை ஏமாற்ற முடியாது அப்போது இந்த ஜஸ்ட் உள்ள தான் இருக்கக்கூடியது மிட் பிரெயின் லிம்பிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்மளுடைய ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் ஏஎன்எஸ்ன்னு சொல்லக்கூடியது சப்கான்ஷியஸ் மைண்டு வேலை செய்யக்கூடிய இடம் அந்த இடத்துல இருக்குது அது எப்படி வேலை செய்யும்னா இமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ்னால மட்டும்தான் உணர்வுகள்னால மட்டும்தான் அது வேலை செய்யும் ஏன்னா அது தன்னிச்சையாக உடலுக்குள்ளே வேலை செஞ்சுட்ருக்கிறதுலாம் நம்ம முந்தின பதிவுகளில் பார்த்துருக்கோம் எப்படி நம்மளுடைய சக்கரங்கள்லாம் வந்து மினி பிரெயின் மாதிரி இருக்குது அது எப்படி அந்த ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டமில் வேலை செய்யுதுன்னு இந்த பிளேலிஸ்ட்டில் முன்னாடி பார்த்துருக்கோம் ஒரு வேலை பார்க்கலனா ப்ளேலிஸ்ட்டுக்குள்ளே போய் பாருங்கள் நிறைய வீடியோஸ் இருக்குது அப்போது டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தந்திருக்கேன் அப்போ என்ன ஆகுன்னா உங்களுடைய நேரடியாக உங்களுடைய இமோஷன்ஸை டச் பண்ணுறதுனால இந்த அனலிட்டிகல் பிரெயின் அதாவது நியோகார்டெக்ஸ்னு சொல்லக்கூடியதை ஈஸியாக பைபாஸ் பண்ணிவிட்டு நேராக உங்களுடைய லிம்பிக் சிஸ்டம்குள்ளே போயிடும் ஆட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம்குள்ளே போயிடும் அப்போ நேராக உணர்வுகளோட கனெக்ட் ஆகிடும் ஒன்ஸ் உணர்வுகளோட கனெக்ட் ஆகிடுச்சு நீங்கள் அவுட்டு உங்களால் அதிலிருந்து மீண்டு வெளியவே வர முடியாது அப்பாகவும் பயம் வருத்தம் துக்கம் என்னடா நடக்க போகுது ஒரு ஷாக் ஸ்டேட்டில் இருப்பீங்க ஒன்ஸ் இந்த ஒரு நிலை உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த உணர்வுக்கு ஏற்றார் போலவே அந்த உணர்வை நம்மளை உணர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே மூளை வந்து இந்த உடலுக்கு உடலுக்கு ஒரு சிக்னல் அனுப்பும் அதற்கு ஏற்றார் போலவே இந்த உடலில் கெமிக்கல்ஸ் எல்லாம் செக்ரீட் ஆக ஆரம்பிக்கும் இல்லாத நோய் உங்களுக்கு தானாகவே வந்துடும் ஐம்பது வயசுக்கு மேலே ஆச்சுன்னா ஒரு பொம்பளை வந்து அம்மா அப்படிங்கும் ஏன்னா வந்து இந்த முதுகு எலும்புல பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அட அறுபது வயசில் வீட்டில் நல்லா தான் இருப்பாங்க வஞ்சு இதை பார்த்தனா அவங்களுக்கு ஏதோ அது உட்காந்து நினைக்கிற வயசுனுடைய காரணம் இப்படி இப்படின்னு ஏதாவது இதாச்சுன்னா இந்த விளம்பரம் உங்கள் கண்ணில் படும் முடிஞ்சுதே பயம் வந்துடும் ஐயோ இதனால தானோ நினச்சாங்கன்னா உங்களோட லிம்பிக் சிஸ்டம் வேலை செஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் போனில் இருக்கக்கூடிய கேல்சியத்தை அதை அவுட் பண்ணிடும் உங்களுக்கு முதுகு வலி தானாக வரும் அப்போ நீங்கள் அவன் என்னென்ன சொல்கிறான்னா அதை நீங்கள் எல்லாம் தொடர்ந்து செய்ய ஆரம்பிப்பீங்க இது விளம்பரத்தில் மட்டும் இல்லைங்க இன்றைக்கி டாக்டர்ஸே நிறைய பேர் இந்த இதுதான் பண்ணுறாங்க பேஷண்ட் பக்கத்துலேயே போய் நின்றுட்டு இது நீங்கள் பண்ணலை அப்படின்னு சொன்னால் பேஷண்ட்டு செத்துருவார் பேஷண்ட்டு முன்னாடி பேசுகிற வேலையாது ஏன்னா அப்போ தான் நீங்கள் காசு கட்டுவீங்க பேஷண்ட் உங்களை கட்ட வெப்ப கேட்க சொல்லுவான் நீங்களும் ஐயோ என்னோடய இதை சொந்தக்காரனை காப்பாற்றணுமே நீங்களும் கட்டுவீங்க இன்றைக்கி மெடிசன் இண்டஸ்ட்ரி இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு விளம்பரம் ஆனாலும் சரி நேரடியாக ஆட்கள் ஆனாலும் சரி இப்படி தான் வண்டி ஓடிட்டுருக்காங்க நான் எல்லா டாக்டரையும் குறை சொல்ல மாட்டேன் இன்னும் நல்ல மனுஷங்களே இன்னும் கொஞ்சம் கூட இருக்கத்தான் செய்கிறாங்க அங்கங்கே பட் அவங்கக்கிட்ட நீங்கள் போகிறீங்களா அப்படிங்கிறது தான் மோசமான ஆள்கிட்ட போய் சீக்கிரீங்கன்னா நீங்கள் அவுட்டு ஸோ இந்த மாதிரி காசுக்காக நம்மளுடைய ஃபீலிங்ஸ் கூட விளையாண்டு நம்மளுடைய உடல் நிலையையும் மனோ நிலையும் பாதிக்க வைக்கிறதுக்கு எல்லாருனாலேயுமே முடியும் அது வந்து இன்றைக்கி ஒரு ஒரு கார்பரேட் இண்டஸ்ட்ரி பக்காவாக சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க லிட்டரலாக எல்லாருமே வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு விஷயம் இந்த ஒரு விளம்பரம் அப்படின்னு ஒன்று போடுறாங்க அப்படின்னு சொன்னாலோ ஒரு விஷயத்த தொடர்ந்து பேசிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னாலோ அது நேரடியாக உங்களுடைய இமோஷன்ஸ் கூட கனெக்ட் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கும்பொழுது உங்களுடைய ஆட்டோனமஸ் சிஸ்டமில் அது அடிச்சுக்கிட்டே இருக்கும் இந்த யானைக்கு அங்குஸ்தல குத்திக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு கட்டத்தில் அதுக்கு மதம் பிடிச்சிருந்தீங்களா அதே தான் அப்போது ஒரு கட்டத்தில் உங்களை அறியாமல் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆளாக இருந்தாலும் சரி உங்களை அறியாமல் நீங்கள் அது வந்து ஒரே நொட்டி பொழுது நீ நம்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நம்ப வச்சுருவாங்க நம்பிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் அவுட்டு உடல் நிலையும் மனு நிலையும் கேட்டு போயிடும் கெட்டு போச்சு அந்த செகண்டில் இருந்து அது கெட்டு போச்சு இப்படி தாங்க நம்ம நோய்வாய்ப்படுறோம் இப்படி தான் நம்மள நோய்வாய்ப்படை வைக்கிறாங்க இப்போ சொல்லுங்கள் யார் யாரெல்லாம் வந்து ஃப்ரீவில் சுதந்திரம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஏ எல்லாத்துக்கும் நான்தான் தானே என்ன தெய்வம் காட்டவள்னாலும் ஒன்றும் இல்லை ஆன்மோல மாதம் அவனை வெங்காயம் மாதம் அவன் யாரும் என்னை முடிவு பண்ணிட்டு எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் ஏய் ஒரு விளம்பரம் உன்னை ட்ரிகர் பண்ணிக்கிட்டு இருக்கு அதுவே உனக்கு தெரியல அந்த சுதந்திரமே இல்லை உங்கள் இந்த மாதிரி எத்தனை பொருள் வீட்டில் வேண்டாத பொருட்கள் வாங்கி வச்சுருப்பீங்க யாராவது ஒருத்தருக்கா கேட்டாங்கன்னு சொல்லி வாங்கி கொடுத்துருப்பீங்க உங்களுக்கு தேவையே இருக்காது இந்த கருமத்தை எதுக்கு வாங்கணுன்னு வாங்கினதுக்கப்புறம் தான் தோணும் இந்த மாதிரிலாம் அனுபவப்பட்டிருக்கீங்களா எங்கே போச்சு உங்களுடைய சுதந்திரம் ஃப்ரீவில் அப்படிலாம் இந்த உலகத்தில் ஒன்றும் கிடையாது இயற்கை அதுக்கு அனுமதிக்குது ஆனால் மனுஷன் அனுமதிக்க மாட்டான் இயற்கை விட தான் குறுக்கடான ஒரு மோசமான ஒரு மிருகம் அது சரிங்களா ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே நீங்கள் விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறது அதுவும் பாருங்கள் இந்த மாதிரி விளம்பரம்லாம் எப்போ வரும்னா சாயங்கால நேரத்துக்கு அதாவது வெய்யை தாழ்ந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி விளம்பரம்லாம் வரும் ஏன்னா அப்போ தான் உங்களுடைய மெலட்டோனோடைய செக்ரேஷன் அதிகமாக இருக்கும் அப்படியே தூக்க கலக்கம் அப்படியே உங்களை பாடி வந்து ரெஸ்ட் ஸ்டேஜுக்கு போகும் உடம்பு விறுவிறுன்றது அப்படின்னு சொன்னால் உங்களுடைய நியோகார்டெக்ஸ் அனாலிட்டிக் பிரெயின் தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கும் அப்படியே அந்த மெலட்டோனின் டவுன் ஆகி அப்படி நீங்கள் ரெஸ்ட் எடுக்க நேரத்தில் வந்து அந்த லிம்பிக் சிஸ்டம் ஆட்டோனமஸ் சிஸ்டம் ஒர்க் ஆரம்பிக்கும் இந்த நேரத்தில் அவன் என்ன விளம்பரம் போட்டாலும் அது நேரம் இமோஷன்ஸோட கனெக்ட் ஆகும் நீங்கள் யோசிக்கவே மாட்டிங்க ஓ இப்படி தானோ அப்படியே நாளைக்கு நேற்று விளம்பரத்தில் பார்த்தண்டா உண்மையிலுமே அப்படி இருந்தால் என்னடா பண்ணுறது பேசியிருக்கீங்களா தான் சிக்கிறது கவனமாக இருங்க இதிலிருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறதுக்கு உண்டான பதவியில் அப்படியே பதிவில் பார்த்துட்டே வருவோம் இப்போலேருந்து நீங்கள் பார்க்க பேச இருக்கக்கூடிய விஷயங்களை கவனிச்சுங்க நீங்கள் வந்து பேப்பர் படித்தாலும் சரி டி நியூஸ் பார்த்தாலும் சரி விளம்பரம் பார்த்தாலும் சரி நாடகங்கள் எப்படி நம்மளுடைய வீட்டை குட்டி பண்ணுதுன்னு இப்போ உங்களுக்கு புரியுதா இப்படி தான் ஸோ யோர் ட்ரிகர்ட் யோர் ப்ரோக்ராம்ட் இன் சச்சவே யாரோ ஒருத்தனுக்காக உங்களை வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாத்திரமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க உங்களுடைய சுதந்திரத்துலலாம் நீங்கள் உண்மையாலுமே இங்கே இல்லை ஸோ அதில் வந்து ரொம்ப கவனமாக இருங்கள் இதுதான் இன்னைக்கு உண்டான பதிவு இது வந்து எப்படி மீண்டு வெளியே வருவது அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த பதிவில் அப்படியே பார்த்துட்டே வருவோம் ஸோ தொடர்ந்து நினைந்திருங்கள் நான் உங்களுக்கு நன்றி